ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து சிக்கன் வச்சு பெப்பர் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் குக்கர் வச்சுக்கிறேன். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் நம்ம தாளிக்கிறதுக்கு 4 அல்லது 5 சின்ன துண்டு பட்டை போட்டுக்கலாங்க. பட்டை போட்டதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கணுன்னே இதில் 4 அல்லது 5 வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு வந்து தக்காளி நிறைய தேவைப்படாது. இப்போ நான் 5 வெங்காயம் எடுத்திருக்கேன், இதுக்கு 2 தக்காளியும் சேர்த்துருக்கேங்க. 2 தக்காளியும் அதில் வந்து ஒரு 4 பீஸ் காஞ்ச மிளகாயும் கிள்ளி போட்டிருக்கேன். இதே நல்லா வதக்கிடலாங்க. இதுக்கிடையில் நான் வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிறேன். அது வெறும் மிளகு சீரகம் வச்சு நம்ம செய்கிறது. மிளகு சீரகம் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். மிளகு 3 ஸ்பூனும் சீரகம் 1.5 ஸ்பூனும் எடுத்துக்கணுங்க. மிளகு வந்து கூட போட்டுக்கணும். இது பெப்பர் கிரேவின்றனால மிளகு வந்து நிறைய சேர்த்துக்கலாம். இதை இள பருப்பாக வறுத்துட்டு நம்ம இதை மிக்சியில் கொரை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முன்னாடி வதக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதில் வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் ரொம்ப தேவையில்லை, ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்குறோம், மிளகு சேர்க்குறோம், காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கூடவே இதில் கல் உப்பும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கோழிக்கறி 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அது மஞ்சத்தூள் போட்டு நல்லா 5 தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் எல்லா கறியும் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு வெறும் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா அது வந்து சாறு நல்லா இறங்கி நல்லா உப்பெல்லாம் கரெக்டாக சேர்ந்துடும் அந்த கறியில். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து இந்த அளவுக்கு இப்போ கொதிச்சிட்ருக்கோம். இதில் 2 ஸ்பூன் மல்லித்தூளும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிளகு சீரகத்தூள் குறை குறப்பா, அதையும் நம்ம இப்போ கலந்துக்கலாங்க. இதை நல்லா பரட்டி கொடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பரட்டிடணும். நல்லா பரட்டிட்டோம்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து நான் 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். ஏற்கனவே அதில் வந்து தண்ணி இருக்கும் கோழிக்கறி நம்ம வதக்குனதில். இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி போதும். இதை நல்லா விட்டுட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக ஒரே 1 விசில் வச்சுட்டு எடுத்துக்கலாம். 1 விசில் வச்சு எடுத்துட்டேங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது இந்த மாதிரி நமக்கு கிரேவி கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் இதோடவே ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் 2 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விட்டு எடுக்கலாம். இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் வந்து அந்த ஒரு மாதிரி கிரேவியாக எடுத்தோன்னா நல்லாயிருக்கும். இது வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இது நான் 2 நிமிஷம் மறுபடியும் ஆன் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா கொதிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தொக்கு மாதிரி நமக்கு கிடச்சிச்சு. பார்த்திங்களா, அவ்வளோதாங்க. இது ரெடி ஆகிடுச்சு. நல்ல காரசாரமாக சூப்பரான தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பானஸ் கிச்சனுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவையான சமையலில் சந்திக்கிறேன். கேர் அண்ட் பை.